Hello friends, welcome to Crazy Cook. இன்னைக்கு நம்ம சீம்பு பாலை வச்சு சீம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சீம்பு நான் 1.5 லிட்டர் எடுத்துர்க்கேன். பெப்பர் பவுடர் 2 ஸ்பூன், sugar 1 கப், அதாவது 1.5 லிட்டர் பாலுக்கு நான் 200 கிராம் sugar எடுத்துர்க்கேன். ஏலக்காய் இந்த மாதிரி தொப்பையை வந்து இந்த மாதிரி துளுச்சு வச்சுக்கோங்க. 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் 1 கப் எடுத்துட்டு இந்த பாலுக்குள்ளே போட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாலுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் அந்த சுகர்லாம் கரையிற வரையிலும் இப்போ நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க இந்த ஏலக்காயை இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம இருக்க இன்கிரீடியன்ட்ஸ் சுகர், பெப்பர், ஏலக்காய் இதெல்லாம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ குக்கர்ல நான் 1 லிட்டர் தண்ணி ஊத்திட்டு அது மேல இந்த பாத்திரத்தில் வச்சுருக்க இந்த சீம்பு பால் இதில் மிக்ஸ் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து நான் இதில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் வச்சு நான் 3 விசில் விட்டு இறக்கி வைக்க போகிறேன். இப்போ அவ்வளோதான், நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 3 விசில்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதான் நம்மளோட சீம்பு ரெடி ஆயிடும். அவ்வளோதான், நம்மளோட சீம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூடான சுவையான சீம்பு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸி தான் இது. கண்டிப்பாக சீம்பு பால் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.